ஒரு ஊர்ல நாலு நண்பர்கள் இருந்தாங்க. நாலு பேரும் சோம்பேறிகள். நாலு பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறதில்ல. இருந்தாலும் சோம்பேறித்தனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆளு முழு சோம்பேறி. இவங்க நாலு பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும்? நாலு பேரும் ஒரு வீதியில அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில ஒரு ரூபாய் காசு கிடந்தது தரையில. அவங்க கண்ணில் அது பட்டுது. ஆனாலும் அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துகிட்டு இருந்த முக்கால் சோம்பேறி கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரை சோம்பேறி கிட்ட சொன்னானா, டேய் நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் இவனோட மோசம் அடுத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கிறான். அவனும் குனியறதுக்கு தயாரா இல்லை. ஆக கூடி கடைசியில யாருமே காசை எடுக்கல. என்னத்துக்கு அனாவசியமா உடம்ப வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாம வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டே வந்தான். ரூபாய்க்கு நாலு பழம்னு கூவி வித்துக்கிட்டே வர்றான். இப்ப அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில கிடந்ததை ஒரு ரூபா அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்ப இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடலாமே அப்படின்னானா. ஆமா சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணல. பேசாம சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில ஒரு கோவில். சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னு நான் ஒருத்தேன். அதுதான் சரின்னு நாங்கள் மற்றவங்களும் அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வெளியில வந்திருக்காரு. இவங்களை பார்த்தாராம், ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ரெண்டு நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவரு உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த நாலு பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு. ஆனால் அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறி கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால முடியாது அப்படின்னு பேசாம இருந்துட்டான். இப்ப தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்றது? அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யாரு முதல்ல வாயை திறந்து பேசுறாங்களோ அவங்கதான் தீப்பெட்டி வாங்கறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான். உடனே நாலு பேரும் வாயை கெட்டியா மூடிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பாக்குறாரு, இவங்க நாலு பேரும் அசையாம படுத்து கிடக்குறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார். ஒருவேளை பசி தாங்காம செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம கொடுத்த உணவுப் பொருள்ல ஏதாவது விஷம் கலந்திருக்குமோ அப்படின்னு பயந்தார். அப்படின்னா நம்ம மேல பழி வந்துருமே அப்படின்னு நினைச்சு நடுங்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய குழி இருந்தது. அதுல ஒவ்வொருத்தரையா இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார். காலால மிதிச்சார். அவர் மிதிச்ச மிதி ஒருத்தன் அடிவயத்துல போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காம ஐயோ அம்மானு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா? மற்ற மூணு பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து, நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார். இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போட்டாரான். கிராமப்புறங்கள்ல இப்படி ஒரு கதையை சொல்றது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்.